Hello friends, welcome and welcome to GOMU'S kitchen. Nama iniki paaka pora recipe apple kesari. Apple kesari ki theviyana porukala paathiralam. Na 1 cup rava eduthiruken, adhaadhu oru 200 gram irukum. Adhu maari oru apple thol seevi chinna chinna da cut panni vechiruken. Idhukku oru 1 alavu andha rava edutha cup ku 1 alavu sugar eduthiruken. கொஞ்சம் ஏலக்காவை வந்து ஒரு ரெண்டு மூணு தட்டி வச்சுருக்கேன். அந்த உள்ள உள்ள விதைகளை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன், இல்லை ஒரு கால் டீஸ்பூன் அளவு நெய் விட்டால் போதும். விட்டுட்டு இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துடலாம். நிறைய விடணும் அவசியம் இல்லை. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் ரவை வந்து வறுபட்டிருக்கணும். நல்லா ஓரளவு வறுபட்டுருச்சு, நல்லா வந்து வாசனையும் வருது. வறுபட்ட வாசனை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நான் வேற பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துட்டேன். இப்போ பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், சோ நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் இந்த முந்திரி பருப்பை வந்து இதில் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கிஸ்மிஸ் பழத்தை இதில் சேர்த்துடலாம். கிஸ்மிஸ் பழமும் நல்ல புஸ்ன்னு வந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே நெய்யிலே இந்த ஆப்பிளில் வந்து ஒரு பாதி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பாதி வந்து அரைச்சி ஊற்றிக்கலான்னு சொல்லி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஊற்றிக்கலான்னு வச்சுருக்கேன். இது மட்டும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் உள்ள கொஞ்சம் இந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகும் இல்லை, அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுப்பில் சிம்லேயே வச்சுக்கோங்க, அதாவது கொஞ்சம் மீடியம் இதுலேயே வச்சுக்கோங்க, ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓரளவு வதங்கிச்சு பாருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிடலாம். நான் இந்த கப்பில் தான் ரவை எடுத்துருந்தேன், இந்த கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன்.
நீங்க ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணியிருந்தீங்கன்னா சூடு தண்ணியும் நம்ம ஊத்திக்கலாம். இதுல நான் கலர் பொடி எதுவும் சேர்க்கல, நீங்க சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நான் இந்த மிக்சி ஜார்ல இந்த மிச்சம் உள்ள இந்த இதை பழங்களை போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்த தண்ணி அதையும் சேர்த்துடுறேன். இதில் நம்ம இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இந்த ரவையை போட்டு கிண்டிடலாம். தட்டி வச்சிருக்க இந்த ஏலக்காய் பொடியும் இதில் சேர்த்துறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ இந்த ரவியை இதில் சேர்த்துறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம். ரவை வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை எதா இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு தடவை வறுத்துக்கணும். அப்பதான் வந்து நல்லா வரும். நல்லா வந்து கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல சிம் பண்ணிடலாம். கொஞ்சம் மெதுவாக இந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அதுக்கப்புறம் திரும்ப பழையபடியும் கட்டியாயிரும். ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல பாருங்க, அதில் உள்ள கலரே சூப்பராக இருக்கு. நல்லா கெட்டியாக வச்சுப்பாங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய இது. கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த வறுத்து வச்சிருக்கிற இதையும் நம்ம வந்து இதை தூவிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆப்பிள் கேசரி இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளுடைய சுவையான ஆப்பிள் கேசரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த விதமான ஃபுட் கலரும் நம்ம சேர்க்கல. நல்ல ஹெல்த்தியானது கூட. சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாம் நம்ம இதுல ஆப்பிள் அரைச்சி வேற சேர்த்துருக்கா சூப்பர் அட்டகாசமா இருக்குங்க. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ. பாருங்க எப்படி இருக்குங்க, செம்மையா இருக்குங்க. சாப்பிட்டா செம்ம டேஸ்டுங்க.